நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் ரிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலும் சரி, யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலும் சரி, அதில் கண்டிப்பாக ரிவர் பற்றின ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அது எங்கே ஆரிஜின் ஆகுது, எந்த ஸ்டேட்ஸ்லாம் கடந்து வருது, அதோட எண்ட் பாயிண்ட் எங்கே, இப்படின்னு ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர், இதோட டோட்டல் லென்த் 3200 கிலோமீட்டர், 3200 கிலோமீட்டர். இது உருவாகிற இடம் பார்த்திங்கன்னா டிபெட்டில் இருக்க மானசுரவங்கிற இடத்துல உருவாகுது. இது டிபெட்டில் உருவாகி சைனா, இந்தியா, பாகிஸ்தான் வழியாக போய் நால் சரோவர் பேர்ட் சாஞ்சுரி கிட்ட அரேபியன் சீல கலக்குது. இதோட பெரும்பாலான பகுதி பாகிஸ்தானில் தான் இருக்குது. அடுத்தது ரிவர் பிரம்மபுத்ரா, இதோட டோட்டல் லென்த் 2900 கிலோமீட்டர். இது உருவாகிற இடம் பார்த்திங்கன்னா சைனா, மானசரோவர் கிட்ட இருக்க பகிரத் கிளாசியரில் இது உருவாகுது. இந்த ரிவருக்கு சைனாவில் பேர் வந்து சாங்போ. இது இந்தியா வந்து பங்களாதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது ரிவர் கேஞ்சஸ், இதுதான் இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரிவர். இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா உத்தரகண்டில் இருக்க கங்கோத்ரி சட்டோபந்த் கிளாசியர். இதோட எண்ட் பாயிண்ட் வெஸ்ட் பெங்கால் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது ரிவர் கோதாவரி, இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர், 1465 கிலோமீட்டர். இது உருவாகிற இடம் மகாராஷ்டிராவில் இருக்க பிரம்மகிரி மவுண்டெயினில் உருவாகுது. இது ஆந்திரப்பிரதேஷ் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது ரிவர் கிருஷ்ணா, இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டர். இது உருவாகிற இடம் மகாராஷ்டிராவில் இருக்க மகாபலேஷங்கிற இடத்துல உருவாகுது. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் இருக்க ஹம்சலா தேவிங்கிற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது ரிவர் யமுனா, இதோட டோட்டல் லென்த் 1376 கிலோமீட்டர். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா உத்தரகண்டில் இருக்க யமுனோத்ரி சம்பசர் கிளேசியரில் உருவாகுது. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருவேணி சங்கம், அலகாபாத்தில் இருக்க திருவேணி சங்கம்ங்கிற இடத்துல கங்கையில் கலக்குது. அடுத்தது ரிவர் நர்மதா, இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர், 1312 கிலோமீட்டர். இது ஸ்டார்ட் ஆகிற இடம், ஸோ இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்க அமர்கண்டக் அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாகுது. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா குஜராத் வழியாக போய் கல்ஃப் ஆஃப் கம்பட்டில் கலக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர் மகாநதி, இதோட டோட்டல் லென்த் 858 கிலோமீட்டர், 858 கிலோமீட்டர். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்க சிகாவாங்கிற இடத்துலருந்து உருவாகுது. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்க ஃபால்ஸ் பாயிண்ட், ஒடிசாவில் இருக்க ஃபால்ஸ் பாயிண்ட் வழியாக பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர் காவேரி, இதோட டோட்டல் லென்த் 765 கிலோமீட்டர், 765 கிலோமீட்டர். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸில் உருவாகுது. வெஸ்டர்ன் காட்ஸில் கூர்க் குடகுங்கிற இடத்துலருந்து உருவாகுது. அண்ட் இட் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் தமிழ்நாடு. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து திருச்சி வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அடுத்தது ரிவர் தப்தி, இதோட டோட்டல் லென்த் 724 கிலோமீட்டர், 724 கிலோமீட்டர். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்க சாத்புரா ரேஞ்சில் உருவாகுது. இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்க கல்ஃப் ஆஃப் கம்பட்டில் கலக்குது. இதுதான் இந்தியாவில் இருக்க டாப் 10 ரிவர்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ரிவர்ஸோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது கிளைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.